பேராசிரியை நிர்மலா தேவி முருகன் மற்றும் கருப்பசாமி ஆகியோர் மீது விபச்சார தடுப்பு மற்றும் பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் பிரிவுகளில் குற்றம் சாட்டி இருநூறு பங்கங்கள் கொண்ட இரண்டாவது குற்றப்பத்திரிகையை சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்துள்ளனர் கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்த விவகாரம் தொடர்பாக அருப்புக்கோட்டை தேவாங்கர் கல்லூரி பேராசிரியை நிர்மலா தேவி மற்றும் முருகன் கருப்பசாமி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் மதுரை மத்திய சிறையில் அவர்கள் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் விசாரணை விருதுநகர் குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் வழக்கில் இருநூறு பக்கங்கள் கொண்ட இரண்டாவது மற்றும் இறுதி குற்ற பத்திரிகையை சிபிசிஐடி டிஎஸ்பி கருப்பையா தலைமையிலான போலீசார் நீதிபதி திலகேஸ்வரியிடம் சமர்ப்பித்தனர் இந்த பத்திரிகையில் பேராசிரியர் நிர்மலாதேவி மற்றும் முருகன் கருப்பசாமி ஆகிய மூன்று பேர் மீதும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் விபச்சார தடுப்பு சட்டம் தொழில் நுட்பங்களை தவறாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மேலும் நிர்மலாதேவியிடம் எடுக்கப்பட்ட குரல் மாதிரி சோதனை அறிக்கைகளும் செல்போன் உரையாடல் உள்ளிட்ட விசாரணை ஆவணங்களும் குற்றப்பத்திரிகையுடன் இணைக்கப்பட்டுள்ளது